வெல்கம் டு மை சேனல் வினோத் பிளாகிங். இன்றைக்கி நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். பெல்கிரேட் சிட்டிலேருந்து சப்போர்ட்டிக்கான்ற ஒரு சிட்டிக்கு நம்ம கிளம்புறோம். ஓகே, வாங்க போகலாம். நம்ம பஸ்லாம் புக் பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட் போனோன்னா ஏற வேண்டியதா. 11:30 தான் பஸ்ஸு. ஆல்மோஸ்ட் இப்போ நான் 8:30 வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த ஒரு அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோர் இதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் என்ன மாதிரி வியூவாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கான உங்களுக்கான ஃபுல் வியூ காட்டணும் அப்படின்றது தான் நான் பண்ணிட்டு போனேன். ஸோ அது கீழே அப்படியே பாருங்கள் எப்படி இருக்கு. வியூலாம் சமதி தான் இருக்குது. அண்ட் ரொம்ப மெயின் சிட்டியில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பெல்கிரேட் மெயின் சிட்டியில் தான். அண்ட் மோரோவர் இதுக்கு பேக் சைடில் தான் அப்படியே நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இன்றைக்கி இந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போலாம் இந்த ஊரோட குளிர் நம்மளுக்கு பழகிடுச்சு. ஸோ இப்போ ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கட்டணும். ஓகே, பார்க்கலாம் கிட்டே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மொத்தம் இதில் 4 பிக்சர் இருக்குது. அண்டு இது தேர்ட் பிக்சர். கலந்தியாச்சி போலாம், பஸ் ஸ்டாண்ட் போகலாம். டைம் ஆகுது. சும்மா இங்கே இருந்துகிட்டே ஒரு ரவுண்ட் அடிப்புமா, எப்படி தான் இருக்கு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குல்ல, அதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஜோனுக்கு மட்டும் ஃப்ரீ வைஃபை கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியல, பட் நிறைய ஜோன்லாம் ஃப்ரீ, எல்லாத்துலேயுமே ஃப்ரீ வைஃபைலாம் இல்லை. அங்கே இங்கே தான் ஃப்ரீ வைஃபைஸ் இருக்குது. இந்த ஜோன் மட்டும் ஃப்ரீ வைஃபை. இதோ இதான் நம்மளுக்கு பேக் சைடில் தான் சொன்னேன்ல, இது இங்கே இருக்கா. இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது பஸ் ஸ்டாண்ட். நான் பின்னாடி இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட். ஆ, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கணும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். உள்ளே என்ட்ரி மொதல் ஷாப்பே வந்து பார்த்தோன்னா பீஸா ஷாப் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஃபுட் மால் இங்கேயும் இருக்குது. இங்கே நிறைய ஷாப்லாம் நிறைய கடையாகவே இருக்குது. சொல்லலாம் டாக்ஸி என்ன கேட்குறாங்க. நம்ம பஸ் புக் பண்ணுறதுனால அவருக்கு தெரியாது. உண்மையிலே இது பஸ் ஸ்டாண்டு தான். பஸ் ஸ்டாண்டே செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. பாருங்க பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஷாப்பிங் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு கூட இங்கேயே இருக்குது. ரெஸ்டாரண்ட் மாதிரியே இல்லை, இதுவும் ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்குது. இதுதான் டிக்கெட் சேல்ஸ் அண்ட் கவுண்டர். அண்ட் உங்களுக்கு பஸ்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த இடத்துல கூட போய் செக் பண்ணிக்கலாம். இங்கே கூட மணி எக்ஸ்சேஞ்சு கூட இருக்குது. நான் இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஊர் பஸ்ஸை எவ்வளோ பஸ்ஸை பார்த்துட்டு இங்கே பார்க்குறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யோ, நம்மள தான் எதை கத்துறாலும் நினச்சிட்டு பயந்துட்டேன். நம்மள இல்லை, டிக்கெட் எடுத்தாச்சு. எல்லாருமே இங்கே இந்த நேரத்தில் தான் நம்ம வெளில போய் ஆகணும். இங்கே வெளில போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காயின் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காயின். இந்த காயின் வந்து கவுண்டருக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த வந்து க்ராஸ் பண்ணி அந்தாண்ட போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அங்கே போயிட்டு அப்படின்னா நம்ம போர்டிங் பண்ணுறோம். போகிறோம் அப்படின்னா மட்டும் தான் இந்த காயினை போட்டு நம்ம போகலாம். ஏன்னா நம்ம 11:30 தான் பஸ், இப்போ ஆல்மோஸ்ட் 9:30 தான் ஆகுது.
அதுக்கு பிஃபோராக நான் போன அவசியம் இல்லை, அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் போய் திரும்ப ரிட்டன் வெளில வர முடியாது. அப்புறம் நான் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தான் உட்காந்துருக்கேன். 11:30 பஸ்ஸுக்கு 9:30 போகணும்னு அவசியம் இல்லை. இது செகண்ட் டிக்கெட் கவுண்டர், அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் பார்த்தோம். இது செகண்ட் டிக்கெட் கவுண்டர். இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் ரொம்பவே பிஸியாகவே இருக்கும். இது தேவையில்ல, அந்த ஆன்லைன் டிக்கெட் இங்கே காட்டி அதுக்கப்புறம் அந்த காயின் மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த பஸ் ஸ்டாப்லேயே ஹோட்டலும் இருக்குது, ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு வெளில தான் நிற்கிறேன். நான் சொன்னால இன்ஃபர்மேஷன் சென்டர், அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் தான். அப்புறம் என்ன அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போய் பார்த்துடலாம் எப்படி தான் இருக்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த மாதிரியே இல்லை ஃபீல். நான் என்ன காலைல சாப்பிடவே இல்லை, சரியே அங்கே அதாவது நம்ம அந்த சிட்டியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன். இருக்குது நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் ஆகும் ரொம்ப ரேர் இங்கே கிடைக்கிறது. ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப பார்க்க பயங்கரமாக இருக்குது, எல்லாமே ரொம்ப பிஸியாகவே இருக்குது. இந்தியாவும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லாமே ஒரு 120-150 அந்த மாதிரி உள்ள ப்ரைஸில் தான் இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் ப்ரைஸ்னால் ஒரு 100 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே தான். பஸ் வர என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் எல்லாமே இந்தியாவே அதே தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு. பஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா கோவிட்டால் ரொம்ப பஸ்ஸாக தான் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பை பாய் பெல்கிரேட், சாரி இந்த பெல்கிரேட் சிட்டி பாய் பாய் சொல்லியாச்சு. அண்ட் சப்போர்ட்டிக்கான ரெண்டு சிட்டி கிளம்புறோம், பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சு. நம்ம போகிறதுக்கான சிட்டிக்கான பஸ் வந்துடுச்சு, ஸோ உள்ளே போகிறோம் பஸ்ஸுக்கு. இந்த பார்ட்டி கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் பின்னிட்டு மட்டும்தான் பேகு, அந்த பேகுக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஊருக்கு 60 dinar ஆல்மோஸ்ட் நம்ம ஊருக்கு 45 rupees நம்ம பே பண்ணணும். அந்த பேகுக்கும் பின்னாடி பண்ணுற பேக்குக்கும் நம்ம தனியாக பே பண்ணுவோம். நாங்கள் உள்ளலாம் பஸ்ஸுக்குள்ளே எப்படி பார்க்கலாம். செர்பியாவோட பஸ் டிக்கெட் ஓகே, கன்ஃபார்ம் மாஸ்க் போடணும். பஸ் வரலாம், அவ்வளோதான் இருக்குது. இன்னும் வாமிட்லாம் வந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயும் கவர் கொடுத்துருவாங்க, வேற லெவல் பண்ணுறாங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ராவல் பண்ணும்போது பார்த்துட்டே இருந்தேன். ஸோ உங்கள் நீங்களும் பார்க்கணும் அப்படின்றத தான் வந்தேன் வீடியோ காட்டுறேன். ட்ராவலுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. எதுவுமே இல்லை, வீடே ரொம்ப அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. அதுவே உங்களுக்கு அப்பப்போ நான் காட்டியிருக்கேன் வீடியோ. நீங்களும் செர்பியா வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு, புதுசு புதுசாக இருக்குது எல்லாமே ரொம்ப. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹைடெக் சிட்டியில் நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு கூட இல்லை. மிஷன் நல்லாவே இருக்குது பார்க்குறது. ஒருத்தர் கூட இல்லை ஆள் நடமாட்டோம், ஆனால் விவசாயம் நடமா. எங்கேயாவது நிறுத்துவானுங்க, ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹைவேல போயிட்டே இருக்க போய் திரும்பி பார்த்தா சாப்பிட நிறுத்திட்டானுங்க. இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட் எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம வந்து பஸ் தான் இருக்கோம். சூப்பரில் ஹைவேல இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட். நம்மளோட ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும், சரக்கு ஈரானுங்க.
இருந்து பீர்ல இருந்து எல்லாமே கிடக்கு. ஓகே, நம்ம எப்பவும் குடிக்கிறது ஸ்ப்ரைட் எடுத்துக்கலாம். பெட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் இந்த ஒரு கஸ்ட் 100 ஆல்மோஸ்ட் 95 ருபீஸ் நம்ம போகிறோம். ஸோ இவர் தான் பஸ் டிரைவர் நம்மளுக்கு. ஓகே, சே ஹாய். யா, ஸோ நம்ம ஒரு ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல. நம்ம ஒரு ஃபுட்டு அங்கேயே கிடைக்கல, இங்கே எப்படி கிடைக்கும்? ஸோ சாண்ட்விச் அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு பிடிக்கல. நான் ஸ்ப்ரைட் மட்டும் வாங்கிட்டேன். இங்கே போகலாம், உள்ளே உட்காந்து கிளம்பலாம். பஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறானுங்க, ஸ்டார்ட்டே பண்ணிட்டானுங்க. உள்ளே போகலாம் வாங்க. கிராஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. யாருமே எல்லா இடத்துல ரொம்ப சைலண்டான பிளேஸ். இது ஒரு பெரிய மலைக்கு நடுவில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அட்லீஸ்ட் 1 டே வேறு ஸ்டே பண்ணும். பயங்கரமான வில்லேஜுக்குள்ளே போயிட்டுருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ காய்ஸ் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். பை காய்ஸ்.